பாப் தாதாவின் சக்தி வாய்ந்த ஆத்மாக்களாகிய அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அமிர்தவேளை தொடரில் இன்று பாப் தாதா கூறுவதாவது, ஸ்நேகத்துடன் அமருங்கள், நியமப்படியோ பிடிவாதமாகவோ அல்ல என்று கூறுகிறார். தந்தையுடன் அமிர்தவேளை மதுர சந்திப்பு அல்லது ஆன்மீக உரையாடல் செய்யும் நேரத்தில் ஒரு சில குழந்தைகள் நியமப்படி மிகவும் பிடிவாதத்துடன் அமர்கிறார்கள், வாக்குறுதியை கடைபிடிக்கிறார்கள், நியமத்தை கடைபிடிக்கிறார்கள், ஆனால் அன்பின் ஆதாரத்தில் வழிமுறையை கடைபிடிப்பதில்லை. அந்த நேரத்தில் பாப்தாதாவுடன் உலாவ புறப்பட்டோம் என்றால் நாலா பக்கங்களின் காட்சி ஆச்சரியம் ஊட்டுவதாக இருக்கிறது, நகைப்புக்குரியதாகவும் இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். அதை படம் எடுத்தோம் என்றால் மிகவும் களிப்பூட்டுவதாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் குழந்தைகள் தந்தையை குஷிப்படுத்துவதற்காக நிறைய விளையாட்டுகளை செய்கிறார்கள், மற்றும் ஒரு சில குழந்தைகள் பக்தர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். மேலும் அந்த பக்தர்கள் மிகவும் நல்ல விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். அது எது? தந்தையை, அதாவது தந்தை சொன்னதை செய்யும் மனிதனாக ஆகிவிடுகிறார்கள். பக்தியில் இறைவனை சர்வவியாபி என்று கருதுகிறார்கள். ஆனால் ஞானி பக்தர்கள் பரமாத்மா சொன்னதை செய்யும் மனித ஆத்மா ஆகிவிடுகிறார்கள். இவற்றில் நம்முடைய ஸ்திதி எது என்று சோதனை செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பார்க்க வேண்டும், மற்றும் அதுபோல் மற்றும் பொசிஷன், தோற்றம் மற்றும் ஸ்திதியை சோதனை செய்ய வேண்டும். எல்லா குழந்தைகளும் நினைவு மற்றும் அன்பின் மாலைகளை ஒவ்வொரு நாளும் மிகுந்த சிநேகத்துடன் விதிப்பூர்வமாக தந்தைக்கு அணிவிக்கிறார்கள். யார் உண்மையான ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் குழந்தைகளோ அவர்கள் அமிர்தவேளை மிகவும் உயர்ந்த மாலைகளை தினமும் பாப்தாதாவிற்கு அவசியம் அணிவிக்கிறார்கள். ஆக எல்லா குழந்தைகளின் மாலைகளால் பாப்தாதா அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார். எப்படி பக்தர்கள் கூட முதல் காரியமாக தங்கள் இஷ்ட தேவதையை மாலையால் அலங்கரிக்கிறார்கள், மாலைகளை அர்ப்பணிக்கிறார்கள். அப்பேற்பட்ட சிநேகி குழந்தைகளுக்கு ஸ்நேகத்திற்கு பதிலாக பாப்தாதா கோடி மடங்கு ஸ்நேகத்தின் வரதானங்களின் சக்திகளின் மாலைகளை அணிவிக்கிறார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். ஓம் சாந்தி.